ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபிசி சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்ல மொறு மொறுப்பாக ரவையை வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடும் கூட. வீட்டில் நம்ம வந்து குழந்தைங்களாம் வந்து லீவு வந்து விட்டாச்சு, ஸோ வந்து அடிக்கடி ஸ்நாக்ஸ் ஏதாவது செஞ்சு கேட்பாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம சூப்பராக வந்திருக்கும், நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட்டு இங்கே பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனும் கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும். சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குற புது வியூவர்ஸும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல ஒரு கப் அளவுக்கு ரவை வந்து சேர்த்துக்கலாம். நல்ல பொடியா இருக்கிற மாதிரி ரவை வந்து பார்த்து எடுத்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சமா தான் ஸ்நாக்ஸ் செய்யறனால ஒரு கப் வந்து எடுத்துக்கிறேன், நீங்க பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர், புளிப்பில்லாத தயிரா வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து பிங்க் salt வந்து எடுத்துக்கிறேன். இப்போ உப்பையும் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். நான் வந்து ஒரு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். உங்கள்கிட்ட விஸ்க் இல்லைன்னா ஸ்பூன் ஏதாவது வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம தயிர் சேர்க்கலாம், ரவை நல்லா சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருக்கும். உங்கள்கிட்ட தயிர் இல்லைனா நீங்கள் மோர் கூட சேர்த்துக்கோங்க, இல்லைனா வந்து சாதாரண தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு, இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்ந்து சேர்த்துக்கலாம். கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டே நிறைய தண்ணி வந்து சேர்த்துடாதீங்க, ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நம்ம தயிர் சேர்க்கறனால இந்த ஸ்நாக்ஸ் வந்து நல்லா வந்து சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே போல் மாவு நல்லா வந்து சாஃப்டாக வரும். இங்கே வந்து மோர் சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை, அந்த மோரை வச்சு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு மூடி போட்டு வச்சுருவோம். இப்போ ஒரு 15 நிமிஷம் நல்லா வந்து ஊறட்டும். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு, பாருங்கள் மாவு நல்லா கெட்டியாகி வந்திருக்கு. நிறைய தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். பாருங்கள் நிறைய தண்ணி சேர்த்து வச்சுருக்கோம், ரவை நல்லா ஊறி நல்லா சாஃப்டாகி நல்லா கெட்டியாகி வந்திருக்கு. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இது கூட வந்து பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கு ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை முடிஞ்சளவுக்கு நல்லா பொடியாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா வந்திருக்கும். ரொம்ப பெருசு பெருசாக கட் பண்ணால் நல்லா வந்துருக்காது, போண்டா மாதிரி ஆகிடும். வெங்காயம் வந்து சேர்த்தாச்சு. நான் வந்து இப்போ வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துருக்கேன். 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு தோல் எடுத்து நல்லா மசித்து வந்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட வந்து கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியிலையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் மல்லியில் நிறைய சேர்த்துக்கோங்க, நல்லா வாசமாக வந்திருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்க்கும் போது ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். அந்த ரவையோட அந்த உருளைக்கிழங்கு வெங்காயம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும், அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரவை வந்து இந்தளவுக்கு நல்லா கெட்டியாக வந்து இருக்கணும், ரொம்ப லிக்யூடியாக இருக்கக்கூடாது. ரொம்ப லிக்யூடியாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஸ்நாக்ஸ் வந்து ஒழுங்காக வந்து வராது, ரொம்ப எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்தளவுக்காவது கொஞ்சம் கெட்டியாக வந்து இருக்கணும். உருளைக்கிழங்கு நல்லா வந்து வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க, டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும். வந்து ஒரு கப் அளவுக்கு தான் வந்து ரவை வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கு வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் எவ்வளோ வந்திருக்கு நீங்களே பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும். நான் வந்து இன்றைக்கி வந்து குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்றதுக்காண்டி பச்சை மிளகாய் வந்து சேர்க்கலை. நீங்கள் வந்து பச்சை மிளகாய் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு குழந்தைங்க சாப்பிடும்போது பச்சை மிளகாய் வாயில் கடிப்பிடும்போது ரொம்ப காரமாக இருக்கும். ஸோ நான் வந்து குழந்தைங்களுக்காக வந்து பச்சை மிளகாய் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த ரவையோட அந்த வெங்காயம் உருளைக்கிழங்கு கொத்தமல்லி இலை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும், இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும் பார்த்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப மாவு வந்து கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா வந்து சாஃப்டாக இருக்காது, ரொம்ப ஹார்டாக வந்திருக்கும். இப்போ இதுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக வந்து வத்தலத்தில் வந்து சேர்க்குறேன். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். நான் வந்து இந்த ஸ்நாக்ஸ் வந்து கொஞ்சம் ரெடிஷாக வரணுன்றதுக்காக வேண்டி கொஞ்சமாக வந்து காஷ்மீரி வத்தத்தூள் தான் சேர்த்துருக்கேன். ஸோ காரம் வந்து அதிகமாக இருக்காது. நீங்கள் வந்து உங்களுக்கு நல்ல காரமாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து வத்தத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க, அதனால் வந்து காரம் ரொம்ப கம்மியாக சேர்த்துருக்கேன். இப்போ இதோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ ரெடி ஆகிடுச்சு, இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஆயில் நல்லா வந்து ஹீட் ஆகிடுச்சு, இப்போ வந்து ஒவ்வொன்றா சேர்த்துப்போம். ஆயில் வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயும் வச்சுட்டு ஆயில் வந்து சூடு இல்லாமல் இருந்தது அப்படின்னா ரொம்ப எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சு நம்ம சாப்பிட முடியாது, எண்ணெய் ரொம்ப தகட்டும். ஸோ வந்து நல்லா ஆயிலாக ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை போடும்போது ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க. அதே போல் லோ ஃப்ளேம்லேயும் வச்சு பொறிக்கக்கூடாது, ஹை ஃப்ளேம்லேயும் வச்சு பொறிக்கக்கூடாது. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பொறிச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து சட்டன் கரைஞ்சிரும், உள்ளே வந்து வேகமாக இருந்த மாதிரி இருக்கும். லோ ஃப்ளேமில் வச்சு பொறிச்சிங்க அப்படின்னா நிறைய எண்ணெய் குடிக்கும். ஸோ வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லா உள்ளே வெந்து வரும். அதே போல் நல்லா வந்து நல்ல சாஃப்டாக நல்ல மொறுமொறுப்பாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக வந்துருக்கும், எண்ணெய் அதிகமாக வந்து குடிக்காது. இப்போ ஒரே நேரத்தில் மொத்தத்தையும் சேர்க்காமல் 2 அல்லது 3 பஜ்ஜா போட்டு பொறிச்சு எடுத்துப்போம். நான் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து போட்டிருக்கேன்.
ரொம்பவும் பெரிய சைஸாக வேணாம், ரொம்பவும் குட்டியாக வேணாம், இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்தந்த மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா வெந்துடுச்சு, இப்போ நம்ம பரட்டி போட்டுப்போம். போட்ட உடனே வந்து பரட்டி போட்டுறக்கூடாது, அப்படின்னா உடைய வந்து ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் வெந்து செட் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி பரட்டி போட்டுப்போம். இப்போ பாருங்கள் கொஞ்சம் நல்லா வந்து வெந்து கொஞ்சம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி நீங்கள் பரட்டி பரட்டி போட்டு நல்லா மொறுமொறுப்பாக பொறிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உள்ளே நல்லா வந்து சாஃப்டாக வந்து வேகும், மேலே நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்து கிடைக்கும், எண்ணெய் ரொம்ப குடிக்காமல் வந்துருக்கும். இப்போ பாருங்கள் இன்னும் 2 செகண்ட் வந்து ஆயிருக்கு, இனிமேல் நல்லா வந்து கொஞ்சம் மொறுமொறுப்பாக ஆகிருக்கு. இப்போ 2 சைடு நல்லா வந்து வெந்து நல்லா கிறிஸ்பியாகி வந்திருக்கு, கலரும் நல்லா வந்து ப்ரௌன் கலரில் வந்து வந்திருக்கு. ஒரு பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது, நல்லா டெம்ப்டிங்காக இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வந்து வச்சிடலாம். நல்லா எண்ணெயில் நல்லா வடிச்சுட்டு எடுத்து வந்து வச்சுருவோம். இப்போ இதே போல் எல்லாத்தையும் பொறிச்சு வந்து எடுத்து வச்சிடலாம். இப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்ல கிறிஸ்பியான ரவை வச்சு ஒரு ஈவினிங் செக்ஷன் செஞ்சாச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நம்ம வெங்காயம் உருளைக்கிழங்குலாம் சேர்த்துருக்கோம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா உள்ள நல்லா சாஃப்ட்டாக இருக்கும், வெளி நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்துருக்கும். இது ஒரு காம்பினேஷனுக்கு நான் வந்து பொரியல் இல்லாத ஒரு சூப்பரான சட்னி வந்து அரைச்சிருக்கேன். இதோட நீ வீடியோ வந்து நெக்ஸ்ட் வந்து அப்லோட் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்க கேட்டாலும் சரி, உங்கள் வீட்டுக்கு ஏதாவது சடனாக கெஸ்ட் வந்தாலும் சரி, இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும், நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும், சாப்பிட்டுட்டே இருக்கலாம். ஈவினிங் எடுத்து இந்த தீயோடு சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக வந்துருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் எடுத்து வந்து காமிக்கிறேன் பாருங்கள், நல்ல கிறிஸ்பியாக வந்துருக்கு. எண்ணெயும் வந்து ரொம்பலாம் வந்து குடிக்கல, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து பிச்சு பார்க்குறேன் பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே நல்லா சாஃப்டாகி இருக்குது, நல்லா சூடாக இருக்குது. சூட சூட அந்த சட்னியில் நல்லா டிப் பண்ணி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக வந்துருக்கும். இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா சட்னியை நல்லா டிப் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். சட்னி காம்பினேஷனுக்கும் இந்த உருளைக்கிழங்கு அந்த ரவை வச்சு செஞ்ச ஸ்நாக்ஸ்க்கும் செம்ம டேஸ்ட்டாக வந்துருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் நிறைய வந்து போட்டிருக்கோம், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.